மீண்டும் சென்னை வந்து இந்த தொற்றுகளுடைய மையமாகுதா டாக்டர்? ஏன்னா சென்னைக்குன்னு தனி கட்டுப்பாடுகள் எதுவும் தேவையா? இப்போ கண்டிப்பா தேவை. இப்ப இந்த கட்டுப்பாடுகள் லாக்டவுன் அப்படின்னு அந்த பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு டாபிக் நம்ம செக்மெண்ட் பண்ணிட்டு அந்த லாக்டவுன் கேன்சர் வந்து தானா வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆமிக்ரானோட வேரியண்டோட இந்த அலை வந்துட்டு ஓட வேகம் எப்படி இருக்க போகுது, ஒன். நம்பர் ரெண்டு, அதோட வீரியம் எப்படி இருக்க போகுது. மூணாவது வந்துட்டு நம்ம ஊரோட சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு. இந்த மூணுத்துக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே லாக்டவுன் வேணுமா வேணாமன்ற ஆன்சர் உங்க நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேரியன்ட் இந்த பீக்கோட வந்து இந்த வேவோட பீக் எப்ப எட்டோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிபுணர்கள், பல பேரோட ரிசர்ச்சர்ஸ், நிறைய இது வந்து ஆய்வுகள் வெளியே வருது. இப்ப இந்தியால நடக்கிற ட்ரெண்டை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, பீக் வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரி எண்ட் வந்து இந்த மாசத்தோட கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உச்சத்தை வந்து அடையும். அதே மாதிரி அது அப்படியே ஸ்லோப் வந்து அந்த வேவ் டவுன் ஆகி பிப்ரவரி எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேவ் கிட்டத்தட்ட டவுன் ஆகும் அப்படின்றது வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிவியூஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆய்வுகளோட அறிக்கையா இருக்கு. ஒண்ணு, இந்த வேவ் எப்படி இருக்கிறோன்றாங்கன்னா, இட் கோயிங் டு பி அன் ஷார்ட் அண்ட் ஷார்ப் வேவ். அதாவது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும், ஸ்பீடா போகுது. ஜனவரி எண்டுக்கு பிப்ரவரி எண்டு டவுனுக்கு வரப்போகுது. சோ இந்த டூ மந்த்ஸ் நம்ம எப்படி கையாள போறோம் இந்த ஷார்ட் அண்ட் ஷார்ப் வேவ? இந்த வேகமா இறங்கிடும், வேகமா ஏறும், வேகமா இறங்கும். இரண்டு மாசம் தான் நம்ம இந்த வேவுக்கு வந்து கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்றதுதான் வந்துட்டு பல ஆய்வுகளோட அண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, 30% ஆஃப் அவர் பாப்புலேஷன் பாதிக்கப்பட்டாலே இந்தியால ஒரு நாளைக்கு 3 லட்சம் கேஸ் வரைக்கும் பாதிக்கப்படும். 60% ஆஃப் த பாப்புலேஷன் பாதிக்கப்பட்டா இந்தியால 6 லட்சம் கேஸ் ஒரு நாளைக்கு வரும். அதே மாதிரி 100% ஆஃப் த பாப்புலேஷன் பாதிக்கப்பட்டோம்னா 10 லட்சம் கேஸ் ஒரு நாளைக்கு வரும். இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இதே தமிழ்நாடு அண்ட் கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா பெர் டே 25,000 to 1 lakh வந்து ஒரு நாளைக்கு கேஸ் ரெக்கார்ட் ஆகுறதுக்கு இந்த வந்து பீக் டைம்ல சொல்றேன். அந்த ஜனவரி எண்டுல வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம 2000 பேசுறோம், மேபி ஒரு 10 நாள்ல வந்து அது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 20,000 கேஸ் வருது. இன்னைக்கு நம்ம ஜனவரி 4ல இருக்கோம், ஒரு நாளைக்கு 2700 கேஸ் ஜனவரி எண்டுக்குள்ள ஒரு நாளைக்கு 1 லட்சம் கேஸ் வரும்ன்றீங்க. அது எப்பனா 100% ஆஃப் த பாப்புலேஷன் பாதிக்கப்பட்டா, 30% பாதிக்கப்பட்டுச்சுன்னா 25,000 கேஸ் வரும். 10 மடங்காவது குறைஞ்சபட்சம் 10 மடங்கு ஆகும். எஸ் ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கு. இது வந்து இந்த வேவோட வேகம் ஓகேங்களா. ரெண்டாவது வரும் இந்த வேவோட வீரியம், அதாவது இந்த வீரியம் அப்படின்னா இந்த ஓமிக்ரான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம எத்தன் அரோரா சார் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டாஸ்க் போர்ஸ், இந்த கோவிட் இந்தியன் டாஸ்க் போர்ஸோட இன்சார்ஜ் அவங்க தான் எல்கே அரோரா சார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இப்ப இந்த வேவ் நம்ம டெஸ்ட் பண்ணும் போது இப்ப ஏற்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஆமிக்ரான் வந்து 50% ஆஃப் த கேசஸ் வந்து ஆமிக்ரான் இருக்கு. ஆனா மீதி ஒரு 50% வந்து பாத்தீங்கன்னா டெல்டாவும் இருக்கு. ஒண்ணு, அது மட்டும் இல்லாம புளோனா அப்படின்னு ஒரு டேர்ம் இப்ப கொடுக்குறாங்க. புளோனா அப்படின்னா என்னன்னா ஃப்ளூ இன்ஃபுளுன்சா, அதாவது இந்த வைரஸ் பன்னிக்காய்ச்சல் வைரஸ் பிளஸ் கொரோனா ரெண்டும் சேர்ந்ததுன்னா புளோரோனாவா மாறிடுச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் இருக்கு, அது மீது ஒரு 50% ஆஃப் த பாப்புலேஷன், 50% ஆஃப் த கேசஸ்ல இருக்கு. ஆனா இந்த ஆமிக்ரான் அது இஸ்ரேல்ல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேள்வி, இந்தியாவிலயும் அது இருக்கா? இந்தியால மேடம், இந்தியால காலங்காலமா பன்னிக்காய்ச்சல் இருந்துட்டு தானே இருக்கு. இந்த மாசம் அக்டோபர் மாசம் எத்தனை இன்ஃபுளுசா கேசஸ் நம்ம பார்ப்போம். அந்த இன்ஃபுளுசா கேசஸையும் பிளஸ் வந்து இந்த கோவிடும் சேரும் போது அது புளோரோனா அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான் ஓகேங்களா. சோ இது வந்து நம்ம இந்தியாக்கெல்லாம் வியாதி கிடையாது, தனி வியாதிலாம் கிடையாது. இவங்க வந்து அந்த கோ எக்ஸிஸ்டிங் டிசீஸை தான் அந்த சொல்றாங்க அவங்க ஓகேங்களா. சோ அது வந்துட்டு ஒரு செப்பரேட் ஆகுது. சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளஸ்டர் வந்து இருக்கு. சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆமிக்ரான் வந்து நம்ம சார் அம்லபுநாதன் சார் சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டாஸ் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி அட்டாக் ரேட், ஒருத்தருக்கு இன்னொருத்தன் போறதுக்கான வேகம் மிக அதிகமா இருக்கு. ஆனா டிசீஸோட சிவியாரிட்டி ரொம்ப மைல்டா இருக்கு. ரொம்ப அழகா வந்துட்டு இந்தியாவையும் சவுத் ஆப்பிரிக்காவும் கம்பேர் பண்ணி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எப்படி இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் சிமிலரா இருக்குன்னா, இந்தியாலையும் தொற்றுதலுக்கு சான்சஸ் அதிகம், சவுத் ஆப்பிரிக்காவும் தொற்று நோய்க்கு சான்சஸ் அதிகம். ரெண்டாவது இந்தியாலையும் டிவி அதிகமா இருக்கு, சவுத் ஆப்பிரிக்காலும் டிபி அதிகமா இருக்கு. அதான் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஊட்டச்சத்து குறைவா இருக்கிற ஆளுங்க வந்து ஓரளவுக்கு கம்மி, சவுத் ஆப்பிரிக்கா அது மிகவும் அதிகம். சோ அதுல இந்தியா ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுல நாலாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வேக்சினேஷன் ரேட், அந்த தடுப்பூசி போட்ட ரேட் வந்து சவுத் ஆப்பிரிக்கால மிக குறைவு, இந்தியால வேக்சினேஷன் ரேட் வந்து மிக அதிகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஒரு டோஸ் நம்ம 90% போட்டுருக்காங்க. 90% 65 விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு டோஸும் போட்டுருக்காங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அப்படி கம்மி. அப்படி இருந்த அந்த சவுத் ஆப்பிரிக்காலேயே 2 வாரத்தில் அந்த பீக் ஏறி 2 வாரத்தில் இறங்கிச்சு சவுத் ஆப்பிரிக்கால. அதுல வந்து பாத்தீங்கன்னா டெத் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக மிக நெக்லிஜிபிள், ரொம்ப மைல்ட் அண்ட் ஏ சிம்டமேட்டிக் கேசஸ் தான் பயங்கரமா இருந்தாங்க. அப்ப அப்படியே இதுவா வந்துட்டு நீங்க வந்துட்டு கண்ட்ரி லைக் இந்தியால போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு வேர் வி ஆர் மோர் நைஸ்லி பாப்புலேட்டட், 90% நீங்க சொல்ற மாதிரி சிங்கிள் டோஸ், 65% ஃபுல்லி வேக்சினேட்டட், அதே மாதிரி 80% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து நேச்சுரலா இன்ஃபெக்ட் ஆயிட்டோம். இப்ப நம்மளால கொரோனாலாம் இன்ஃபெக்ட் ஆகி வந்தா நல்லா, அதுக்கப்புறமா 2 டோஸ் தடுப்பூசியும் போட்டிருக்கேன். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு கேசஸ் ஏறும்,
கேசஸ் பயங்கர ஸ்பீடா ஏறும் இந்த ஒரு மாசத்தில். ஆனா வந்துட்டு கேஷுவாலிட்டிஸ் அதாவது டெத்ஸ், அதே மாதிரி ஆக்சிஜன் ரிக்வயர்மெண்ட், வென்டிலேட்டர் ரிக்வயர்மெண்ட் வந்துட்டு டெல்டா பார்த்த மாதிரி நம்ம அச்சப்படுற மாதிரி பயமா இருக்காது அப்படின்றதுதான் வந்துட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷன். அப்ப நீங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம என்ன வர வேண்டியதா இருக்கு, நம்ம ஆக்சிஜன் எல்லாம் பெருசா தேவைப்படாதுன்னு போது, ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெருசா திணறாதுன்னு போது, பெரிய லாக்டவுன் எல்லாம் தேவையில்லை, கொரோனா வந்தாலும் வீட்டுல இருந்து பாத்துக்கலாம், சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படி வரல, இருக்க வர. சோ வந்து 90% நீங்க சொல்றது 50% ஐ அக்ரி, பட் ஆனா வந்து ஃபுல்லா கிடையாது. 90% வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம் வராதுதான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் ஆனா வந்துட்டு ஆமிக்ரான்ஸ்னால இதுக்கு டெத்தே நடக்கலையானா அப்படிலாம் இல்ல, டெத் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப டெத் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இஸ்ரேல்ல நடந்த டெத் பாத்தீங்க, ஒரு அவர் வந்து மேலு 60 வயசு, அவர் வேக்சின் போடாதவர். இன்னொருத்தர் யூஎஸ்ல நடந்தது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் கோமாபிலிட்டிஸ் இருந்தது, ஹை சுகர் ஹை பிபி, பயங்கர வெயிட்டான ஒரு ஆளு. அதே மாதிரி இன்னொரு டெத்தும் பாத்தீங்கன்னா வயசானவர். சோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் டெத் நடந்திருக்கு ஆஃப் திஸ் ஆமிக்ரான், புரியுதுங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி நம்ம ஊர்லயும் அன்வாக்சினேட்டட் பீப்புள்ஸ் இருக்காங்க, நம்ம ஊர்லயும் மல்டிபிள் கோமாபிலிட்டிஸ் இருக்காங்க, அவங்க யாராவது பாதிக்கப்பட்டு ஒரு 1% ஆஃப் த பாப்புலேஷன் கூட வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் சைட் திரும்பிச்சுன்னா அப்ப நம்மளுக்கு அது பிரச்சனை தானே? அப்ப வந்து அப்ப வந்து அந்த இடத்துலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும். லாக்டவுனுக்கான நெசசரினா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கான நெசசரி கண்டிப்பா இருக்கு அப்படின்றேன். ஏன்னா இப்ப நம்ம லாக்டவுன்ன்ற டேர்ம்ன்றது என்ன நம்மளுக்கு பண்ணுச்சு, நம்ம முதல்ல இருந்த மூணு பேருக்கு என்ன பண்ணுச்சு, லாக்டவுன் வில் கிவ் யூ டைம், நம்மளுக்கு ஒரு டைம் கிடைக்கும். எதுக்கு டைம் கிடைக்கும்னா, நம்ம இது நம்மளோட அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே வந்து டாக்டர்ஸோட மேன் பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் தரும். ஏன்னா வந்து நம்ம லாக்டவுன் நீங்க சொல்ற மாதிரி அது வேகமா ஏறுன்றீங்கல்ல, அதை கொஞ்சம் மெதுவா ஏற வைக்கலாம். அது கொஞ்சம் மெதுவா ஏற வைக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம எப்படியா நம்ம டைம் கம்மியா தான் இருக்கு, இந்த மாசத்துக்குள்ள வேகமா ஏறும். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் அலமோதுதா இல்லையான்னு நம்ம கிட்ட ரொம்ப டைம் எல்லாம் இல்ல, ஒரு 2 வாரத்துல தெரிஞ்சிடும். ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் கட்டாயம் இருக்குல்ல, நீங்க அலமோதுறதுக்கு முன்னாடி அந்த அலையை தடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் வந்து அவசர கூட்டம் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அதனாலதான் வந்துட்டு இப்ப இந்த வீக்கெண்ட்ஸ் தான் நம்ம வந்து பாக்குற மால்ஸ்ல எவ்வளவு கூட்டம், ஹவுஸ் ஃபுல் ஷோஸ், நியூ இயர் கொண்டாட்டம் அப்படின்னும் போது இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தடுக்கலாம். பேசிக்கா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வேலைக்கு போறோம் வரன்றது ஓகே, பட் எக்ஸ்ட்ரா of this entertainment அப்படின்றது கண்டிப்பா நம்ம தடுத்தோம்னா தேவலாம கேसेस ரைஸ் ஆகிறது கம்மி பண்ணல. அது ஒரு 1% கூட நம்ம ஹாஸ்பிடல் செட் திரும்பனாங்கனா அப்படின்றது தான் நம்மளோட பார்வையா இருக்கு மேடம்.